மார்னிங் பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் பத்திரமா வீட்ல இருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் உங்களையும் உங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் மற்றும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இந்த நாளுக்குரிய ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா உங்க பைபிள் சண்டே ஸ்கூல் நோட் பென் பென்சில் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டீங்களா வெரி குட் சூப்பர் இந்த மாதம் முழுவதும் ப்ரேயர் பத்தி நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்ல ப்ரேயர்னா என்ன எப்படி ஜெபம் பண்ணணும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னைக்கும் இன்டர் அண்ட் சீனியர் பிள்ளைகளும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஜெபத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி தெபோராக்கா வந்து ஜெபத்தை பண்ணி நமக்கு இந்த நாளின் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பாங்க ஜெபம் பண்ணலாமா கண்களை மூடி காய் குப்பி ப்ரேயர் பண்ணலாமா எங்க அதிகமா நீ சீக்கிரம் நல்லா தகப்பண்ணி இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா இப்பொழுது கூட ஏசப்பா இந்த கொரோனா வைரஸ் காலத்திலையும் ஏசப்பா இந்த கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாறு செவிக்கிறேன் ஏசப்பா உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஏசப்பா இந்த ஜெனரல் செஷன் மூலம் பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஏசப்பா நீர் பேசுகிற தேவன் ஆயிற்றே மோசையோடு முகமுகமாய் பேசினீரே நீர் இந்த பிள்ளைகளோடு கூட முகமுகமாய் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 கூறினீரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே இந்த ஜெனரல் செஷன் மூலம் பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை சொல்ல வேண்டுமாறு செபிக்கிறேன் ஏசப்பா இதை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே ஏசப்பா உண்மையிலே பெரிய வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க ஏசப்பா துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே நீங்க பெரிய காரியங்களே செய்யுங்க ஏசப்பா இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தகப்பனே அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறு ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் Keep your heart in tune.
இந்தியாவை குறிவைக்கும் கொரோனா தத்தளிக்கும் இந்திய மக்கள். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து உலகத்தையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. பாதிப்பு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11 லட்சத்தை தாண்டியது. பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க பாதிக்கப்பட்டோரின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று ஒரு ஷார்ட் ரிப்போர்ட்டை JCSSTV செய்தியாளர்கள் இப்பொழுது தொகுத்து வழங்குவார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இன்றைய நிலவரப்படி சுமார் 95,000 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறப்பு எண்ணிக்கை சுமார் 3,500 உயர்ந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மிஸ்டர் விபின் சிங் இணைப்பில் இருக்கிறார். விபின் சிங், உங்கள் செய்தியை பதிவு செய்யுங்கள். மாஜி பதாயேக்கு கொரோனால உங்க ஷாப் எப்படி போகுது? கடை நல்லா ஓடுதா? பத்தாவுமா, இனாமா சொல்றது, குருணாவா கொரோனாவா குருமாவா, சோட்டா வைரஸ் படா டேமேஜுமா. 3 மாசமா வியாபாரம் இல்லையம்மா, கோய் கஸ்டமர் நையேமா. கடை வச்சாலும் போலீஸ் துர்த்து துர்த்து துரத்து துர்த்துது. நல்லதுக்கு தான் துரத்துறாங்க போலீஸ், ஆனா நம்மளுக்கு நல்லது இல்லையம்மா. வீட்டுக்காரன் வரான், கடன்காரன் வரான், வீட்டு மேலே கியூ மேலே நிக்கிறாமா. பார்த்து பார்த்து ஓட வேண்டியது இருக்குதுமா. வீட்டுல பச்சா பச்சி மாஜி மாஜி மாஜி, நாஷ்டா காணா நாஷ்டா காணா, துட்டு இல்லையம்மா. விட்டமின் ஏ சாப்பிடு, விட்டமின் பி சாப்பிடு, விட்டமின் டி சாப்பிடு, எஃப் சாப்பிடு, ஜி சாப்பிடு, ஜெட் சாப்பிடு, ஹெச் சாப்பிடு சொல்றான் கவர்மெண்ட்ல, ரேடியோல சொல்றான், டிவில சொல்றான். வாங்கறதுக்கு துட்டு வேணும் இல்லையம்மா. பழத்தெல்லாம் வியாபாரத்துக்கு வச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு போட்டுட்டோம்னா வியாபாரத்துக்கு காசு என்னம்மா பண்றது? கொரோனா என்னைக்குமா முடியும்? பகவான் தான் பதில் சொல்லுமா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 37,000 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் செல்வி தமிழரசி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். தமிழரசி, அங்குள்ள நிலவரத்தை பற்றி கூறுங்கள். அம்மா, தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானது விவசாயிகள் தான். இந்த கொரோனா பாதிப்பை பற்றி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கொரோனா வியாதி வந்ததுல இருந்து 3 நேரம் ஒழுங்கா கூட சாப்பிட, மழை ஒழுங்கா இல்லாததுனால விளைய வைக்க முடியல. விளைய வச்சத கொண்டு போறதுக்கு ஒரு வண்டியும் ஓடல, சேர்த்து வைக்கவும் இடம் இல்லை, என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு வண்டியும் ஓடாததுனால இங்க பாருங்க, காய்கறி எல்லாம் அப்படி அப்படியே வாடி போய் கிடக்கு. ஆடு மாடு தான் தின்னுட்டு போகுது. பெத்த புள்ள மாதிரி பார்த்து பார்த்து வச்ச எல்லா நிலமும் இப்படி போயிடுச்சு. பார்க்கும்போது ரத்த கண்ணீர் தான் வருது. பாதி விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சில நேரத்தில் எனக்கும் அப்படி தான் தோணுது, பேசாம என்னத்தாவது குடிச்சிட்டு குடும்பத்தோடு போய் சேர்ந்துடலாமான்னு தோணுது. கொரோனா வைரஸினால் உலகமே இருட்டான சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருந்தாலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டியது
இந்தியாவின் கேரள மாநில அரசு. பாசிட்டிவ் கேசஸ் ஆரம்பத்தில் அதிகரித்தாலும் நாளடைவில் அது குறைந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய கேரளாவிலிருந்து நம்முடைய ரிப்போர்ட்டர் மிஸ் அஞ்சலி மேனன் இணைப்பில் இருக்கிறார். ஓவர் டு மிஸ் அஞ்சலி மேனன். மேடம், நீங்கள் ஒரு வள்ளிய ஸ்கூலின் டீச்சர் இல்லை, இங்கினியா கோவிட் சாச்சரியத்தில் பேண்டமிக் மேனேஜ் செய்யணுது. இந்த ஆன்லைன் கிளாஸ் தொடங்கினாலும் தொடங்குச்சு, ஒரே டென்ஷன், பயங்கர டென்ஷன். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம் நினைச்சா அந்த பிள்ளைங்க நடனா, மம்மி பாத்ரூம், மம்மி ஸ்நாக்ஸ், மம்மி தூக்கம் வருது மம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே நேரம் எல்லாம் போயிடுது. சரி, பெரிய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் நினைச்சா அந்த பிள்ளைங்க நடனா, பயங்கரம், வேற லெவல், சொல்ல முடியாது. கிளாஸ் எடுக்கிறப்ப அட்டன்ஸ் எடுத்தா, ஜான் விக்டர் என்னப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவ்வளவுதான். உடனே ஒரு பையன் சொல்றான், ஷூட்டிங் 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 கத்துறான். என்னடா இவன் ஷூட்டிங் ஷூட்டிங் கத்துறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதான் தெரியுது அவன் பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பீரியடே போயிடுது. நான் என்ன பண்றது? இந்த கஷ்டமான சூழல் எப்பதான் மாறியுமோனே தெரியல. இந்த மாதிரி இருக்குது. எப்ப ஸ்கூலுக்கு போய் பாடம் சொல்லி கொடுக்க போறோம் இருக்குது. இதத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். In Andhra Pradesh, total confirmed cases as of today exceeds 42,000. மருத்துவ வசதிகள் இல்லாத கிராம பகுதிகளில் ஜனங்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். போராட்டமே வாழ்க்கையாகவும் பாடுகளை பழக்கமாகியும் விட்ட ஆந்திர மாநிலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் ரெடி இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் ரெடி, உங்கள் செய்தியை பதிவு செய்யுங்கள். கோவிட் 19 சிச்சுவேஷன் மீரே எல்லாம் மேனேஜ் చేస్తున్నారు டாக்டர்? எஸ், இது மெண்டல் ஸ்ட்ரெஸ் மரியு அதே சமயமுலு பயானக்கு பரஸ்துதி. ரொம்ப மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை அவ்வளோ விரும்பி சர்வீஸ் பண்ணணும்னு வந்தேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது நாங்கள் வீட்டில் போய் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியல, பிள்ளைங்களை குழந்தைங்களை தூக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஐசோலேஷனில் கஷ்டப்படுறோம். அதுவும் இல்லாமல் இந்த பேஷண்ட்ஸ்லாம் கஷ்டப்படுறது, அந்த ப்ரீத்திங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப அந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட்க்குன்னு வரும்போது கிட்ட கூட வர முடியல. அவங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த மெடிக்கல் சூட் ஒன்று போடுறோம் ப்ளூ கலரில், அதை போடும்போது எங்களுக்கு எவ்வளோ ரெகுலர் ரொட்டீன் கூட எங்களால் பண்ண முடியல. ஏசி இல்லாமல் அதுக்குள்ளே 5 நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியல. அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது. இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இங்கே இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் வேறு நாங்கள் எடுக்கிறோம், இதுக்கு வேக்சின் இன்னும் கண்டே பிடிக்கல. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இதில். பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ரெகுலராக டெய்லி ரொட்டீனாக வேலைக்கு வர வேண்டியது இருக்கு. எங்களோட ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, ஃபேமிலியோட ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சென்னை இஸ் தமிழ்நாடுஸ் வைரஸ் எபிசென்டர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் எல்லா துறைகளுமே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. மாணவர்கள் அன்சர்டன் சிச்சுவேஷனில் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பரபரப்புலேயும் எதிர்பார்ப்புலேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்க வருகிறார் நம்முடைய சென்னை ஜேசி எஸ்எஸ்டிவி ஸ்டுடியோவின் சீனியர் ரிப்போர்ட்டர் ஷெரின். Hi, as the whole world is struggling to overcome this pandemic situation, you as a student, how do you overcome this situation? What to say? See, every time sitting in front of this computer for attending online class, right from 9 o'clock to 4 o'clock, I'm getting headache, you know. You may be wondering why I'm wearing this uniform and sitting. Last year and all, I used to hate to wear this uniform. But this year, I'm longing to wear this. I'm missing my school, my classroom, my friends, my teachers. Oh my God, always sitting in front of this computer to listen to the classes. And you know, people are saying COVID-19 is very dangerous. Every day we need to consume vitamin C. Moreover,
The vaccination for this is not at form. I'm so scared. பிள்ளைகளா, இப்போ இன்டர்வியூவை நீங்கள் எல்லாருடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு காரியம் நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாரும் ஒரே காரியத்தை தான் சொன்னாங்க. விட்டமின்ஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க, வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரு எமோஷ்னல் ஃபியரில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சிலவங்க என்ன, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, என் ஃப்யூச்சர் குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஃபியர் ஆஃப் டெத் இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த மாதிரி நிறையா எமோஷ்னலாக அவர்கள் நிறைய இந்த வேர்ல்டில் நிறைய பேர் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. நம்ம கூட மேபி வி ஆர் ட்ராவலிங் இந்த சேம் பாத். ஆனால் இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற பிள்ளைகளா, ப்ரேயர் இஸ் த வேக்சின் ஃபார் எஸ், ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த விட்டமின் ஃபார் எஸ். ஸோ விட்டமின் பிளஸ் வேக்சின் இஸ் ப்ரேயர். இதை நம்ம தினந்தோறும் கடைபிடிச்சோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும், நம்மளுடைய தினந்தோறும் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லேருந்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல டெலிவரன்ஸை கொடுப்பார். நம்ம விசுவாசமாக கத்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது கத்தர் நமக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை கொடுப்பார். இது எதுவுமே புதுசாக நடக்கலை, எல்லாமே வந்து வேர்ட் ஆஃப் காடில் எழுதியிருக்கு, பைபிளில் எழுதியிருக்கிறது தான் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஆண்டவர் நம்மளே இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளுக்கு, ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு வேக்சின் கண்டுபிடிக்கலேன்னு சொல்கிறாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் நமக்குள்ளே வேக்சினாக கிரியே செய்து நம்மளை இந்த பாதையிலிருந்து விடுவிப்பாங்க. நம்ம வேதாகமத்தை நீ என்னோட கூட சேர்ந்து எரேமியா 29:12 பார்க்கும்போது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணோமா, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பார். அதே போல் Mark 11:24, Mark 11:24 அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எஸ் பிள்ளைகளா, லெட் அஸ் டேக் திஸ் அஸ் ப்ராமிசிங் வேர்ட்ஸ். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். தேவா பதில் தா
எல்லாரும் ஜோம் பண்ணலாமா பிள்ளைங்களா? ஒரே காரியத்திற்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து இந்த வேர்ல்டில் நம்ம இந்தியா தேசத்தை, நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை பட்டணத்தை ஆண்டவர் விடுவிக்கணும்னு சொல்லி சிறுபிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணுவோமா? அன்பு இயேசப்பா, இந்த அருமையான இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட ராஜாவே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ராஜாவே, உம்முடைய வேதாகமத்திலே உள்ள வாக்கியங்கள் எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒன்று கூடி இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜாவே. பிள்ளைகளும் டீச்சர்ஸும் ஆக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஓல் வேர்ல்டுலையும் அப்பா, லெட் திஸ் கெட் ரிட் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி ஏர்த் ஏசப்பா. ஏசப்பா, நீர்தான் ராஜாவே, எங்களுக்கு கிருபையாக மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ ராஜாவே, எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்பா, யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் சுகம் கொடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமாக திரும்பவும் ஹோம் குவாரண்டைன் இருக்கவங்களையும் நீங்கள் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீரே எங்களுக்கு தயவாக மனம் இறங்குங்க. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஜாலியாக ஜென்ரல் செஷன்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுல. இன்டர் சீனியர் அண்ணன் அக்காலாம் நல்லா பாட்டெலாம் பாடினாங்க, டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லாருமே அவங்க பண்ண எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ எப்படி நம்ம ஜாப் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு மாதம் முழுசும் ஏசப்பாக்கிட்ட எப்படி நம்ம ஜாப் பண்ணணும், நம்ம ஜாப் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டாக நம்ம இருப்போம், ஜாப் பண்ணலன்னா நம்ம யாரோட ஃப்ரெண்டாக இருப்போம்னு நல்லா கற்றுட்ருப்பீங்கல்ல. அது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்போ எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் ஸ்கிட் மூலமாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒவ்வொரு அக்காவும் அண்ணனும் ரொம்ப நல்லா பண்ணாங்க சரியா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாப் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்படி, இந்த காலை விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எசப்பா, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் முடியும் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எசப்பா, எங்கள் சர்ச்சில் நடக்கிறதான சண்டே ஸ்கூலில் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். எசப்பா, இதுக்கு முயற்சி எடுக்கிறதான ஒவ்வொரு டீச்சர்ஸும் இந்த கையில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எசப்பா, எல்லாரோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியும் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எசப்பா பிள்ளைகள் எப்படி உம்மிடத்தில் எசப்பா ப்ரே பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ மை டியர் சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல். வெரி ஹாப்பி டு சீ யூ ஆல் அகெயின். நேத்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தா. வரும்போது ஒரு நாலு சாரியை கொண்டு வந்து, கிறிஸ்டி உனக்கு எந்த சாரி பிடிக்குதோ அது நீ எடுத்துக்கோன்னு எனக்கு சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த நாலு சாரியில் நான் ஒன்று நான் பார்த்தேன் எது எனக்கு பிடிச்சதோ அது நான் பொறுமையாக பார்த்து என்ன பண்ணேன், டிசைட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு பிடிச்ச சாரியை நான் எடுத்துட்டு மற்றதை அவட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் ஏன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, எங்கள் அக்கா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தா. அவள் எடுத்த நாலு சாரியில் அதை அத்தனையும் என்கிட்ட வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு, உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ முதல்ல எடுத்துக்கோன்னு சொல்லி எனக்கு கொடுத்தா. ஸோ அந்த ஃப்ரீடம்னால நான் நினைப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியை நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாரு. ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்து அறியக்கூடிய ஃப்ரீடமை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு.
நிறைய சமயத்தில் டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம ஆராய்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சில வேளையில் கரெக்டாக எடுக்கிறோம், சில வேளையில் தவறாக எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கணும்னு நம்மளுக்கு சில வேளையில் புரியறதில்லை. ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற லெசன் 6th lesson. அதோட டாபிக் பேர் டெசிஷன் மேக்கிங். இந்த 6th lessonக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஸ்கிரிப்சர் பேசேஜ் வந்து மீகா 6 மற்றும் 7 அதிகாரங்கள். இந்த மீகா யாரு அப்படின்னா, சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினாலே யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவரோட வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுகிற பிரதிநிதிகள் தான் இந்த தீர்க்கதரிசிகள். ஓகே, அந்த தீர்க்கதரிசிய வரிசையில் வரவர் தான் இந்த மீகா. மீகா வந்து யூதா தேசத்தில் மோஷேத் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் வந்து 742 முதல் 735 BC, அந்த காலத்தில் தான் வாழ்ந்தார். இவர் வாழும்போது யூதாவை ஆண்ட அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஜோதம், ஆஹாஸ், எசக்கியா, இந்த ராஜாக்கள்லாம் அந்த யூதா தேசத்தை அந்த பீரியடில் ஆண்டுட்டு வந்தாங்க. அப்போது அந்த சமயத்தில் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாமா? Oh, Holy, we are so happy to see you awake. Now that you are up, you have to tell us a story from the Bible, please. All right, calm down. I will tell you all a wonderful story, but you have to answer a question at the end of it. If you do, I have a surprise for you. That is great, Holy. We will listen very carefully, we promise. Great, then I will start today's story. It is about Micah. Long time ago, there lived a man named Micah. Micah was a very loving man who lived in a small town in Judah. He loved God dearly and could not tolerate it when God's commandments were not being followed by his people. The people of the town where he lived were slowly moving away from God. They were becoming very greedy, telling lies and tricking other people. In those times, each family had land to grow crops. But when the crops did not grow properly, they would have to borrow money from other people to buy seeds to grow and also to buy food to eat. These people would ask for a lot of money in return. And if this money was not paid back, then their lands were taken away and their families were sold as slaves. Even the priests were of no help. They twisted God's laws as and when they wanted to and tricked the poor people. Micah was sad to see that the rich were getting richer and the poor people were getting poorer. He warned everyone, God does not like your ways. You will be punished. But their people did not care. They thought God would protect them. Micah then said, God will leave the temple. Jerusalem will be gone. There will be a forest in its place. But in the future, God's messenger will come from Bethlehem to save Israel. என்ன பிள்ளைங்களா, வீடியோ பாத்தீங்களா? ஓரளவுக்கு மீகா தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசி சொன்னாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் அக்கா இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், சரியா? இந்த மீகா தீர்க்கதரிசி, இவரோட பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஹூ இஸ் லைக் காட் யாவே. இந்த யாவே கடவுளுக்கு ஒப்பானவர் யார் அப்படின்றது தான் அந்த பேரோட மீனிங். இந்த மீகா புக் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 7 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 7 அதிகாரத்தையும் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொதல் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்மெண்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். இது வந்து 1st 3 chapters. ஓகே, ஜட்மெண்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். அதுக்கப்புறம் 4 and 5 chapters வந்து ரெஸ்டரேஷன் அண்ட் பீஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மூன்றாக தான் இதை வந்து 6-7 அதிகாரங்களை வந்து வார்னிங்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்ற தலைப்பில் பிரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த இடையில இருந்த வாக்குவாதங்களும் அவங்களுக்குள்ள இருந்த டிஸ்பியூட்ஸும், சம் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் அண்ட் அதை எப்படி ஆண்டவர் மறந்து அவங்கள ரிடீம் பண்ணுறாரு அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி
சொல்கிறாங்கன்னா காட்ஸ் சேலஞ்ச் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விருதமாய் வைத்த வழக்குகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என் ஜனங்கள் சொல்லிட்டு இஸ்ரேல் தேசத்தை எப்போவுமே சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த இஸ்ரேல் மக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அவங்க ஆண்டவரை மறந்து வழி விலகி போய் அநேக பாவங்க காரியங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக செஞ்ச உடனே ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவங்க மேலே கோபம் கொள்ளுகிறார். அந்த கோபம் கொண்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற சமயத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, மீகா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணுறாரு, போய் அந்த ஜனங்கக்கிட்ட பேச சொல்கிறாரு. என்ன சொல்ல சொல்கிறார் தெரியுமா, நான் அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்றத அவங்களுக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணு, அவங்க பாவத்தில் மூழ்கி கிடக்குறாங்க, நான் அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு போய் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுன்னு சொல்லி தான் மீகா தீர்க்கதரிசியை போய் அனுப்புறாரு. தேவன் அன்பாய் இருந்து எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து தேசத்தில் அடிமைகளாக அவங்க இருந்தபோது அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுவித்து கொண்டு வந்தார் அப்படின்றதையும், ஃப்ரம் ஹவு ஹி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த கர்ஸ் ஆஃப் பாலக் அண்ட் ஹவு ஹீ ஹெல்ப் த இஸ்ரலைட்ஸ் டு கிராஸ் த ஜார்டன் வென் இட் வாஸ் ஃப்ளட்டட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து அரவணைத்து கொண்டு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ண அந்த கானான் தேசத்தை காணும்படியாய் உதவி செய்தார். இப்போ மோசே மூலமாய், அவரோட சிஸ்டர் மிரியம் மூலமாய் எப்படி வந்து ஆண்டவர் வந்து இவங்களுக்கு உதவி செய்தார் என்பதை மீகா தீர்க்கதரிசி எடுத்து உரைத்தார். எடுத்து உரைச்ச போது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அதை கேட்குறாங்க, ஒத்துக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க மேலே அன்பாக இருந்தாங்க. பட் அவங்க சொன்ன ஆண்டவர் அவங்களுக்கு அக்யூஸ் பண்ண அந்த ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் அவங்கள வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எதிர்த்து சொன்ன ஒரு காரியத்துக்கும் எதிர்த்து அவங்களால பேசவே முடியல. அவங்க அமைதியாக தான் நின்னாங்க. ஆனால் ஆண்டவரோட அன்பு புரிது, பட் அவங்களால அவங்க பாவத்திலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தான் மொத பகுதியில் சொல்கிறாங்க. ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பாம மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தபடினால அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, அவங்க தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை திட்ட தெளிவாக இந்த இடத்துல பேசுறாரு. என்ன தண்டனைத்தனமாக கிடைச்சது, இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் இவங்களை மீட்டு கொண்டு வந்தார், ஆனால் மீண்டும் பாவத்தில் விழுந்தபடினால அசிரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் இவங்களை சிறைப்பிட்டு பிடிக்கப்பட்டு இவங்க எல்லாத்தையும் அந்த அவன் சொன்ன தீர்க்கதரிசி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஜெருசலேம் பாழாய் போகும் சொன்னான். அதே போல அந்த எருசலேம் நகரம் பாழாய் போனது. அசிரியர்களும் பாபிலோனியர்களும் வந்து இவங்களை சிறைப்பிடித்து எருசலேம் நகரம் ஒன்றுமே இல்லாமல் போனது. இது எதனால நடந்ததுன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமா ஆண்டவரை மறந்து போனாங்க. என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கள்ளத்தராசுகளை பயன்படுத்தினா, மக்களை வஞ்சிச்சாங்க, அநியாயமாய் வட்டிகள் வாங்கி அநியாயமாய் வியாபாரங்கள்ல அதிக விலைகள் வைத்து வித்து மக்களை ஏமாற்றினாங்க. அது மட்டும் இல்ல, மற்றவங்களுடைய நிலங்களை அபகரித்தாங்க, ப்ராஸ்டிடியூஷன் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல பாவங்களை செஞ்சதுனால கொடிய பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட விளைச்சல்கள் எல்லாம் விளையாமல், நிலங்கள்லாம் விளையாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவரோட கோபாக்கினை அவங்க மேலே வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தங்களை என்ன பண்ணாங்க, சிக்கி கொண்டாங்க இஸ்ரேல் மக்கள். ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால, அவங்க ஆண்டவருக்கு கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் வந்து என் முன்னால் நடிக்கிறீங்க, என்னை வணங்குறது போல சர்ச்சுக்கு வந்தால் போதுமா, சபையில் வந்து நின்றுட்டு நீங்கள் என்ன நடிக்கிறீங்க, என்ன வணங்குற மாதிரி, ஆனால் உங்களோட உள்ளத்தை நான் பார்க்குறேன், உங்கள் உள்ளத்தில் ஃபுல்லாக என்ன ஆயிருக்கு, பாவத்தினால நிறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து சும்மா மேலோட்டமாக எனக்காக நடிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல மீகா தீர்க்கதரிசி மூலமாக அவர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதே போல் அசிரியர்களாலும் பாபிலோனர்களாலும் ஜெருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாழாய் போனது. ஆனால் இவ்வளோ தண்டனை கொடுத்த பிறகு ஆண்டவர் என்ன சும்மா இருந்தாரா, இல்லை, ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன். ஏன்னா அவர் இஸ்ரவேல் மக்களை மிகவும் நேசித்ததுனால என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மனதுருக்கத்தை அவர் காண்பித்தார். என்ன பண்ணார் தெரியுமா, அவங்கள பாவத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டாய் அவர் ஆபிரஹாமோடு உடன்படிக்க பண்ணின தேவன், அப்போ ஈசாக்கோடு உடன்படிக்க பண்ணின தேவன். அதே அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளும் வகையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு விடுவிக்கிறாரு.
மீகா 7:8-20 நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி வந்து இஸ்ரேல் மக்களை மீண்டுமாய் ரிடீம் பண்றாரு அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். மோசே காலத்துல எப்படி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை விடுவித்தாரோ அதே போல இப்ப என்ன பண்றாரு, அசிரியர்கள் கையில இருந்தும் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, ஒரு ப்ராமிஸையும் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. இந்த உலகத்தை மீட்கும் பொருட்டாய் தன்னோட ஒரே குமாரனை என்ன பண்ணுவாராம், இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த உலகத்தை மீட்பார் அப்படின்ற தன்னோட அன்பை என்ன பண்றார், மக்கள் மேல வச்சிருக்கிற அன்பை, தன்னுடைய ஜனங்கள் மேல வைத்திருக்கிற அன்பை ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாரு, சுமந்து நம்மள என்ன பண்ணாரு, மீட்டெடுத்தார். அந்த தேவன் இன்று நம்மோடு என்ன பண்ணிருக்கிறார், வாசமா இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆண்டவர் நம்மோடு நமக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படியாய், இப்படிப்பட்ட ஒரு கம்பாஷனட் காட் தான் நம்மளுடைய ஆண்டவர். எத்தனையோ விதத்துல நம்மளும் என்ன பண்றோம், பாவத்துல விழுறோம். இஸ்ரேல் மக்களை போல அநேக தரம் நம்ம பாவத்துல விழுறோம். சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை மறந்துடுறோம். மறந்து ஆண்டவர் நம்மளை பாக்குறாருன்னு அந்த காரியத்தையே மறந்து வேண்டாத காரியங்கள்லாம் செய்யறோம், செஞ்சு என்ன பண்றோம். சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளோட தப்பிதங்கள் நம்ம செய்யும் போது அது ஆண்டவருக்கு வேதனை தருது. வேதனை தரும்போது நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவர் மீண்டுமாய் நம்மளை என்ன பண்றாரு, அன்பாய் நம்மளை மன்னித்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம கிட்ட ஒரு தாழ்மையான குணத்தை எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So children, let us have love and kindness towards others. That is what God expects from us. ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்து இன்றும் நம்மோடு ஜீவனுள்ளவராய் நம்மத்தில இருக்கிறார். ஸோ நம்ம முன்னால் நம்மளுக்கு உலகத்துக்கு உலகத்தில் குட்டும் நிறையா இருக்குது, ஈவலும் நிறையா இருக்குது. சில வேளைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம், குழம்பி போயிடுறோம். எதை நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு கரெக்டு டெசிஷனை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அந்த அதுக்கு தகுந்த ஞானத்தை நம்மளுக்கு தரணும் இல்லையா. ஸோ எப்படி அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வது, எப்படி சரியான டெசிஷன்ஸ், நல்ல குட் திங்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஈவலை எப்படி செலக்ட் பண்ணாமல் தள்ளுறது அப்படின்றதுக்கு அக்கா ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட ஆசைப்பட்றேன், பார்க்கலாமா? அக்கா, நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த உலகத்தில் குட்டும் உண்டு பேடும் உண்டு இல்லையா. அதை டிசைட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நல் வழி தேர்ந்தெடுக்கிறதா இல்லை கெட்ட வழி தேர்ந்தெடுக்கிறதா, அந்த சில நேரத்தில் பயங்கர குழப்பமான சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். இப்போ நான் இங்கே ஒரு ஜார் வச்சுருக்கேன். இந்த ஜார் வந்து இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்னோடய வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது. நானாக இருக்கும்போது, அதாவது என்னோடய சுயத்தை நான் நம்பும் போது என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போது நான் டிசைட் பண்ணும்போது என்னோடய டெசிஷன்ஸ் எப்படி ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா என்னோடய டெசிஷன் எப்படி ஆயிடுச்சு, நான் எடுத்த டெசிஷன் பேட் டெசிஷன் ஆயிடுது இல்லையா. இப்போ என்னோடய டெசிஷன் ஆயிடுத்து, எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது பேட் ஆகிடுது. இதே வாழ்க்கையை நான் ஒருவேளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கும்போது, ஆவியானவர் என்னோடய வாழ்க்கையில் உள்ளே வரும்போது என்ன ஆகுது தெரியுமா, என்னோடய வாழ்க்கை அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் என் வாழ்க்கை நிரம்புகிறது. நிரம்பும்போது நான் மட்டும் நான் அப்படின்ற வார்த்தை மாறி என் தேவன் என்னை ஆள்கிறார். அப்போ நான் முழுமதையாக நான் யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நான் எடுத்த தப்பான டெசிஷன்ஸ், நான் எடுத்த தப்பான டெசிஷன்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா, ஆண்டவரோட துணையோடு நான் தப்பான டெசிஷன் எடுத்தால் கூட அது என்ன ஆகுது தெரியுமா, அது என்ன ஆகுது நல்லா பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நான் எடுத்த தப்பான டெசிஷன், அதாவது நான் ஆண்டவர் இல்லாத போது நான் எடுத்த தப்பான டெசிஷன், இப்போது ஆண்டவருடைய தூய ஆவியின் வழிநடத்தலில் நான் எடுக்கும்போது அந்த டெசிஷன் எப்படி ஆகுது, அந்த டெசிஷன் எப்படி ஆகுது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகே, எப்படி ஆகுது டெசிஷன் எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ நான் தப்பாக எடுத்த டெசிஷன் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறத சரி செய்து அதை நான் குட் டெசிஷனாக மாற்றும்படி, அதாவது சரியான வழியில் என்னை திருப்பும்படி ஆவியானவர் என்ன என்ன பண்ணுறாரு, ஏவுறாரு.
நல்லா புரிஞ்சுதா வேற மார்க் மாறினதை பார்த்தீங்களா? ஆன், அதாவது நான் திரும்பவும் அதை காட்டுறேன். அதாவது என்னுடைய சுயம் மாத்திரம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறேன். அந்த சுயத்தை வெறுத்து நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையை அப்போ ஆண்டவரோடு இணைக்கும் போது, ஆண்டவரோடு இணைக்கும் போது அந்த தப்பான டெசிஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நான் எடுத்த தப்பான டெசிஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சீ செய்து அதை குட் டுவர்ட்ஸ் குட்டாக திருப்புறப்பார். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் என் மேல் அன்பாக இருந்து என்னோட மனதிறக்கமாக இருந்து என்னை என்ன பண்ணுறாரு, செயல்பட வைக்கிறார். ஆர் யூ ஏபிள் டு சீ நவ் ஹவு த ஆரோ மார்க் டேர்ன்ஸ் இல்லை? அப்படியே ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறார். ஹி ஹெல்ப்ஸ் மீ டு டேக் கரெக்ட் டெசிஷன்ஸ். Understood, children? So, through this illustration, we clearly understand that நாம் எடுக்கிற டெசிஷன்ஸ் தப்பாக போகலாம், ஆனால் ஆண்டவரோட செயல்படும்போது நம்ம சரியான டெசிஷன்ஸ்குள்ளே போவோம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்றத மனப்பாட வசனம் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, மீகா 6:8. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Shall I say it in English? Micah 6:8. He has told you, O mortal, what is good and what does the Lord require of you but to do justice and to have love kindness and to walk humbly with your God. So இதுதான் உங்களுக்கு இன்னைக்குரிய மனப்பாட வசனம். சோ இதை நீங்க மனப்பாடம் செய்து வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ். So children, I hope that you would have understood how important decision making is. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல டெசிஷன்ஸ் எடுத்து நாம் நல்ல வாழ்க்கையை வாழும்படி நாம் தீர்மானிப்போம். இஸ்ரேவேல் மக்களை போல தங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் அவங்க இழந்து போய், பாவத்தினால இழந்து போய் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டது போல நம்ம தண்டிக்கப்படாமல் ஆண்டவரோட மிகுந்த இரக்கத்தில், ஒருவேளை அவங்க தண்டிக்கப்பட்டாலும் மிகுந்த இரக்கத்தினால ஆண்டவர் அவங்கள விடுவித்தார். அதே போல் நாமும் என்ன பண்ணலாம், நம்மளோட தப்பிதங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பக்கமாக திருப்புவோமா, நல்ல டெசிஷன்ஸாக எடுப்போமா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக இந்த லெசனை கவனிச்சிங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ, பாய் சில்ட்ரன்.